கேஎஃப்எஸ் காணொலி தளத்திற்கு உங்களை வரவேற்பது உலக சினிமா ரசிகர். இன்னைக்கு நாம இயக்குனர் பாலாவோட நாச்சியார் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். பாலா தனது தொடர் தோல்விகளில் பாடம் கற்றுக்கிட்டு மிக அற்புதமாக நாச்சியாரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. நாச்சியார் படத்தோட வேகம், அரங்கமைப்பு, எடிட்டிங் ஸ்டைல், கலர் டோன், கேரக்டர் சர்ச் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு. ஒரு படத்தை வந்து திரைக்கதை எழுதும் போதே அந்த படத்தோட கேமரா கோணம், எடிட்டிங் பேட்டர்ன் எல்லாமே வந்து அதிலே டிசைன் செட் ஆகிடும், செட் ஆகணும், அப்போ தான் அது பெர்ஃபெக்டாக இருக்கும். அது நாச்சியாரில் அவர் திரைக்கதையில் அது பெர்ஃபெக்டாக அமைச்சிருக்காரு. அடுத்து கேரக்டர்ஸ், அவருக்கு படத்தில் எப்பவுமே ஒரு டெம்ப்ளேட் கேரக்டர் எல்லா படங்களையும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பிதாமகன்ல அந்த சூர்யா கேரக்டர், அந்த கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது. பட் அதுக்கு கொஞ்ச நேரம் தீனி கொடுத்த நேரத்தில் அந்த கேரக்டரை கொஞ்ச நேரத்தில் விரட்டி விட்டுறாரு. அது எந்த கதாபாத்திரம் நீங்களே தியேட்டரில் போய் தெரிஞ்சுக்கிடுங்க. நாச்சியார் கதாபாத்திரத்தில் ஜோதிகா அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு அக்னி நட்சத்திர சூரியன் போல் அப்படியே வெடிக்கிறார். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இவானான ஒரு புதுமுகம், அவங்க வந்து ஒரு குளிர் நிலவு போல் அவங்களுடைய பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. அவங்களும் தி பெஸ்ட்டு, ஒரு புதுமுகத்துக்கிட்ட இருந்து இவ்வளோ இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஜிவி பிரகாஷ், அவருக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு கேரக்டர் அவர் லைஃப்பில் நம்ம கிடைக்குமான்ங்கிற சந்தேகம். அந்தளவுக்கு மிகச்சரியான ஒரு வேடத்தை கொடுத்து அவர் பெர்ஃபெக்டாக மோல்டு பண்ணியிருக்காரு. நாச்சியார் டைட்டிலை டிசைன் பண்ணதிலே பாலாவோட அதகலாம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முள்வேலியில் அப்படியே நாச்சியார் பேரை வந்து அப்படியே வச்சுருக்காரு. ஸோ அது மிகச்சிறப்பான குறியீடு. அந்த வேலிக்கு அந்த பக்கம் வந்து பூரா குப்பை குளமாக இருக்கும். குப்பை குளத்துக்கெல்லாம் ரொம்ப லாங்கில் ஒரு நகரம் இருக்கும். ஸோ அது ஒரு அற்புதமான குறியீட்டில் தான் அந்த படம் துவங்குது. நாச்சியார், நாச்சியாரை வாழ்ந்திருக்கிறார் ஜோதிகா. நமது தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்த்த வேலு நாச்சியாரே மீண்டும் பிறந்தது போல ஒரு காட்சிக்கு பிரமிக்க வைக்கிறார். ஒரு காட்சியில் ஒரு கொடியனை உடம்புல இருந்து ஒவ்வொரு பீஸாக புடுங்கிற காட்சி இருக்கு, அப்படியே ருத்ரகாளி மாதிரி ஜொலிக்கிறார். பாலாவோட ஓவர் வயலன்ஸ் காட்சியை வந்து இந்த படத்தில் நிறுத்திக்கிட்டார். அது உண்மையிலே வரவேற்க தகுந்தது. மிக நியாயமான, நேர்மையான, தேவையான வன்முறை காட்சிகள் மட்டுமே இருக்கிறது. அது பொயட்டிக் வயலன்ஸ், அது கண்டிப்பாக இந்த திரைக்கதைக்கு தேவை. நாச்சியார் ரசிகர்கள் கொண்டாட வேண்டிய படங்க. பாலா அவன் இவன் பாகம் ரெண்டு எடுக்க விடாமல் தடுப்பது ரசிகர்களாடைய நமது பொறுப்பு.